வெல்கம் டு கேர்ள்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம், அப்புறமா ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஸோ கத்திரிக்காய் வந்து ஆஸ்துமா, காஃப், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் இருந்தால் கூட நமக்கு சரி பண்ணிடும். அப்புறம் உடல் பருமனை இது குணப்படுத்துது. சிலருக்கு என்னன்னே தெரியாது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க ரெகுலராக கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வெயிட் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். அப்புறம் இதில் ஃபோட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மூளையில் உள்ள செல்லை வந்து இது பாதுகாக்குது. அப்புறம் கேன்சர், ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்குது. பிபியையும் கண்ட்ரோலாக வச்சுக்கும். அப்புறம் இதில் வந்து விட்டமின் ஏ, பி, சி மூணுமே இருக்குது. பட் பி தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் யாருக்காவது புண்ணு இருந்தது அப்படின்னா, இல்லை சொறி சரங்கு அப்படி இருந்தால் கூட கத்திரிக்காய் சாப்பிட வேண்டாம். ஏன்னா அது உடல் சூட்டை அதிகரிக்கிறதுனால புண்ணு ஆறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் புண்ணு இருக்கிறவங்க கத்திரிக்காய் எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் கிட்னி ஸ்டோன் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னா அவங்க கூட இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டோனை வந்து கத்திரிக்காய் கரைச்சிரும். அப்புறம் பிஞ்சான கத்திரிக்காயை மட்டும் நம்ம சமைச்சு சாப்பிடணும். முத்தின கத்திரிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து கத்திரிக்காய்னால தான் நமக்கு அரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திரிக்காயே அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி கிடையாது, பிஞ்சான கத்திரிக்காய் சாப்பிட்டா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதுதான் கத்திரிக்காயோட பெனிஃபிட்ஸ். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இப்போ ஒரு 12 கத்திரிக்காய் கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ காம்பை கீறிட்டு அந்த கத்திரிக்காயை ஃபுல்லாக கட் பண்ணாமல், ஸோ அப்படியே ஒரு 3 இல்லை 4 கீறல் வர மாதிரி அப்படியே கீறி வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு அப்படியே பூ மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 4 பேர்கிட்ட சாப்பிடலாம். ஸோ 4 பேருக்கு தான் சமைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காயையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம், தக்காளி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி எடுத்துருக்குறோம். இப்போ பெரிய வெங்காயத்தை வந்து இப்படி தின்னாக நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் வந்து இப்படி தான் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க போகிறேன். ஸோ இப்போ கத்திரிக்காய், பெரிய வெங்காயம், தக்காளி கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 10 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது, நல்ல கெட்டியாக தான் இருக்கும். இது வந்து நம்ம அப்படியே ஊற்றி சாப்பிட வேண்டாம், வரவுணாப்பில் சாப்பிட்டா போதும். ஏன்னா நல்ல கார சாரமாக தான் இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ அதில் கடுகு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதில் கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடலாம் இதை. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூடவே நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கணும். ஸோ ஆக்சுவலி இந்த குழம்பு வந்து பண்ணுறது ஈஸி, பட் ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் தான் இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றையும் நல்லா வதக்கினா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 8 minutes குக் பண்ணணும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்கிறதுனால நம்ம எண்ணெய் வந்து தாராளமாகவே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நார்மல் ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள். ஸோ இதில் வந்து நம்ம எதுவும் தேங்காய் அரைச்சி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் இதே தான் மசாலா. ஸோ இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 8 to 10 minutes நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்புறமா நம்ம வந்து புளி கரைசல் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு 2 சொலை அளவுக்கு புளி எடுத்து ஃபஸ்ட்டே ஊற போட்டிருக்கிறேன். ஸோ புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் இழுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.